ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜயோட நண்பன் மூவிலேருந்து இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சில இம்பார்ட்டண்ட் சீன்ஸ் எல்லாம், நமக்கு தெரிஞ்ச சீன்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் வர்ற அந்த டயலாக் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சீன் பார்க்கலாம். பார்த்துட்டு அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீனில் இப்போ விஜய் வந்து அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நீங்களும் இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் சீன் பார்க்கலாம். இல்லை, ஓங்கிய மண்டியில் அடிச்சிட்டிங்கன்னா நான் ஏன் உங்களை அடிக்க போகிறேன்? ஸோ இந்த சீனில் விஜய் வந்து ஓங்கி என் மண்டையில் அடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா, செஞ்சிங்கன்னா, இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு க்வெஸ்சன் வருது அப்படின்னா அதை வந்து இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நம்ம வாட் இஃப் அப்படின்னு வச்சு சொல்லலாம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, வாட் இஃப் யூ ஹிட் ஆன் மை ஹெட். ஒரு இமேஜினரி, ஒரு வேலை இப்படி நடந்துச்சுன்னா அப்படி சொல்கிறதுனால, ஒரு வேலை என் மண்டையில் அடிச்சிட்டிங்கன்னா வாட் இஃப் யூ ஹிட் ஆன் மை ஹெட் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் அதுக்கு வந்து ரியா வந்து என்ன சொல்கிறாங்க, நான் ஏன் உங்களை அடிக்கணும், நான் ஏன் உங்களை அடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, வை ஷுட் ஐ ஹிட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ வை ஷுட் ஐ ஹிட் யூ அப்படின்னா, நான் ஏன் உங்களை அடிக்கணும், நான் ஏன் உங்களை அடிக்க போகிறேன் அப்படிலாம் கேட்குறதுக்கு வை ஷுட் ஐ ஹிட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் சீன் பார்க்கலாம். அவனோட ஷூ விலை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ அவனோட ஷூ விலை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல டூ யூ நோ த காஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். காஸ்ட்னு சொல்லிக்கலாம், இல்லை ப்ரைஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ டூ யூ நோ த காஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா இடத்துல நம்ம இந்த மாதிரி நம்ம கேட்போம், அதோட விலை என்னென்னு தெரியுமா உனக்கு, இதோட விலை என்னென்னு தெரியுமா உனக்கு அப்படிலாம் நம்ம கேட்போம் யார்கிட்டையாவது. ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி கேட்கலாம். டூ யூ நோ த காஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன பொருளை சொல்கிறீங்களோ அதோட பேரை போட்டுக்கலாம். ஸோ இங்கே டூ யூ நோ த காஸ்ட் ஆஃப் இஸ் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு சீன் பார்க்கலாம். ஸோ இந்த சீனில் இப்போ விஜய் வந்து சொல்கிறார், வெங்கட்டும் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக. ஸோ அப்படி நம்ம வந்து சொல்கிறதுக்கு பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால நம்ம இங்கே கோயிங் டு வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, வெங்கட் இஸ் கோயிங் டு மேரி யுவர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அவன் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படி சொல்கிறதுக்கு, ஸோ வெங்கட் இஸ் கோயிங் டு மேரி யுவர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட் சீன் பார்க்கலாம். ஒரு கிலோ தக்காளி வெங்காயம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாலும் எந்திரிச்சு உட்காந்துருப்பா. இந்த சீனில் அவன் வந்து ஒரு கிலோ தக்காளி வெங்காயம் வாங்கி கொடுத்துருந்தாலே அவன் எந்திரிச்சு உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், அவன் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறதுனால. அதனால் நம்ம வந்து இங்கே வுட் ஹாவ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹி வுட் ஹாவ் காட் அப் ஜஸ்ட் ஃபார் அ கேஜி ஆஃப் டொமேட்டோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஜஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அதாவது ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்றனால, ஜஸ்ட் ஒரு கிலோ வாங்கி கொடுத்தா கூட போதும் எந்திரிச்சு உட்காந்துருவான் அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே வந்து ஜஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹீ வுட் ஹாவ் காட் அப் அப்படின்னா எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறது தான் உட் ஹாவ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ ஹீ வுட் ஹாவ் காட் அப் ஜஸ்ட் ஃபார் அ கேஜி ஆஃப் டொமேட்டோ. இங்கே வந்து ஒன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னு போட்டிருக்கிறதுனால ஏ வந்து ஒன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் அது. அதனால் ஏ ஒன் கேஜி அப்படின்னு சொல்ல வேண்டாம், அ கேஜின்னு சொன்னாலே அது வந்து ஒரு கேஜின்னு அர்த்தம் ஆயிரும். கிலோகிராம்னு ரொம்ப பெருசாக சொல்லாமல் நான் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், வேணால் கிலோகிராம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஹி வுட் ஹாவ் காட் அப் ஜஸ்ட் ஃபார் அ கேஜி ஆஃப் டொமேட்டோ அப்படின்னா, ஒரு கிலோ தக்காளிக்கு அவன் வந்து எந்திரிச்சு உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இப்படி தான் சொல்லணும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் சீன் பார்க்கலாம்.
ஸோ இந்த சீனில் அவங்களுக்கு எப்படி என்னோடய ரூம் கீ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் கேட்குறாரு. ஸோ எப்படி கிடச்சிது, ஸோ பாஸ்ட்டில் தான் கேட்குறாங்க. ஸோ ஹவு டிட் தே கெட் மை ஆஃபீஸ் ரூம் கீ, என்னோடய ஆஃபீஸ் ரூம் கீ அவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கணும்னா, ஹவு டிட் தே கெட் மை ஆஃபீஸ் ரூம் கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அண்ட் ஸோ இப்படி வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஒரு என்டர்டைனிங்கான ஒரு மெத்தட் இது. ஏன்னா நம்ம பிடிச்சமான படத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அதுக்கு அதை வந்து ரிலேட் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த படம் பார்க்கும்போதே நமக்கு அந்த சென்டென்ஸ் மறக்காது. இந்த சீன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான சீன்ஸ் வேறு. ஸோ அது போக இந்த படத்தை வந்து எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது சண்டே விஜய் டிவியில் போட்டுறாங்க. இனிமேல் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் இந்த சீன் வரும்போது கரெக்டாக இந்த டயலாகும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் உள்ள சென்டென்ஸ் மறக்கவே மறக்காது. நீங்களும் இந்த மாதிரி யார்கிட்டயே சொல்லும்போது இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லி ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்கலாம், மறக்காமல் இருக்கும் இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னென்ன மூவியெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லேருந்து நம்ம நல்லா நிறையா இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஸோ ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.